கேஸ் பார்ட் டூ இது. இதில் வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்னென்ன வாங்குறேன்றதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனால் இது என்னென்ன பெப்சி, இது வந்து பார்ப்போம். ஓகே, இன்னும் வந்து ஒரு பர்கர் வேணும் இல்லையா, வெஜ் பர்கர் ஒன்று வரும். ஸோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி அண்ணா இதெல்லாம் ப்ரைஸ்ண்ணா வந்து இருக்கு. மக்களே ஒரு கடைசி இருக்கு, எனக்கு ரேட்டே சொல்லலை, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கிட் தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஓகேங்களா, ஒரு வெஜ் பர்கர். ஆனால் ஒரு சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க, தேங்க்யூ. ஒரு வெஜ் பர்கர், அப்புறம் வந்து பெப்சி அண்டு பாப்கார்ன் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓகே மக்களே, இப்போ வந்து வெஜ் பர்கர், பெப்சி, அப்புறம் வந்து பாப்கார்ன், இது எல்லாமே வந்து ஒரு காம்போ வாங்கியிருக்கோம். அரௌண்ட் ஒரு 600 இது வருது ஓகே மக்களே. பேக்கிங் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அண்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு மட்டும் இது ப்ரைஸை பற்றி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த செட்டு நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு 600 இந்த மாதிரி ஒரு காம்போ வாங்கினா உங்களுக்கு ஆகிடும். மினிமம் ஒரு ரெண்டு பேர் வரீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் உங்களுக்கு காம்போவிலேருந்து ஆகும். ஸோ இதுவே வந்து மீடியம் ஸ்மால் சைஸு, மீடியம் சைஸு, லார்ஜ் சைஸ்னு இருக்குது. ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகே மக்களே. இப்போ நம்ம வந்து பர்கர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த பர்கர் நான் ஒரு ஒத்த கையில் சாப்பிட்றதுனால எனக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் வாங்கினது வெஜ் பர்கர் ஓகேவா. இந்த ஒரு பர்கர் சாப்பிட்டா இன்னைக்கு நைட்டு வரைக்கும் எனக்கு பசியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து பர்கர் நல்லா காரசாரமாக இருக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு சப்புன்னு இருக்கும்னு நினச்சேன் நான், காரம்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட், என்னால் சாப்பிட்றதுன்னு எடுத்தவே முடியல. அந்த ப்ரைஸுக்கு டெஃபினட்டாக இது ஒர்த்து தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிவிஆர் மார்க் கடலூருக்கு வந்தீங்கன்னா இந்த வெஜ் பர்கரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்குது, காரசாரமாக நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான், பட் நல்லாயிருக்கு. மக்களே நீங்கள் பர்கர் சாப்பிடும்போது இதெல்லாம் கையில் ஆகும் தான், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்கர் சாப்பிடும்போது இந்த மாதிரி சாப்பிட்டு காசு எடுக்க மறந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சாப்பிடுங்க. ஓகே, அடுத்ததான் நமக்கு எப்பயும் ஆல் டைம் எல்லாரும் சாப்பிட்றது பாப்கார்ன். இதில் வந்து எதுவும் இப்போதைக்கு ஃப்ளேவர் இல்லை, சாக்லேட் ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டு தருவாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை இப்போதைக்கு. பட் இப்போதைக்கு இதுவே நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு பெப்சி, உள்ளம் கேக்குமே மோர், அது இதில் தானே வரும் ஓகே. நல்ல நல்ல கேஸ் இருக்குது. ஓவராலாக வந்து ஃபுட்டு ஐட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, பட் டேஸ்ட்டாக இருக்குது. என்னை கேட்டால் வந்து இந்த வெஜ் பர்கர் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி பாப்கார்னோ பெப்சியோ நீங்கள் போகிறத விட நீங்கள் வேறு ஐட்டம், வேறு வெஜ் பர்கர் அப்படி இல்லைனா வந்து சிக்கன் பர்கர் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பிவிஆர் மால் கடலூரை பொறுத்த வரைக்கும், சாரி பிவிஆர் சினிமாஸ் வி ஸ்கொயர் மால்.
ஓகே கேஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படம் போட்டுருவாங்க. படத்தை பார்த்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்டு ஸ்க்ரீன்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன், அது அடுத்த வீடியோவில் வரும். ஓகேவா?